வணக்கம் ஸ்ரீ வராய் பித்தன், உங்கள் வராய் பித்தன். நம்ம வீடியோ போல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதான் மயானக்காடி இருக்கிற இடம். இது வந்து மயானம். இது எந்த ஊரில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் புதுவயல் ஆம்பக்குடின்னு சொல்லி இந்த ஊரில் இருக்குது. சிவகங்கை மாவட்டம் புதுவயல் பக்கத்தில் ஆம்பக்குடி அப்படின்னு இருக்குது. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காளி. இது இந்த காளி கோயிலில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, பச்சை அதான் வந்து வேப்ப மரத்தில் தான் எரிப்பாங்க. ஒரு புனை எரியுதுன்னு கேட்டிங்கன்னா, பாடி எரியுதுன்னா பச்சை மரத்தில் தான் எரிப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு காளி கோயில், பச்சையாக தான் இருக்கேன். பச்சை மரத்தில் வெட்டியே அப்பயே எரிப்பாங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காளி கோயில் இது. இங்கே வந்து எல்லா ஏவல் புள்ளி சூன்ய மரத்தில் சரி, பேய் பிசாசுகளாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலும் விளையும். அதே மாதிரியாக நம்ம யார் கெடுதல் பண்ணாலும் அவங்கள வச்சு முளை வச்சு எரிப்பாங்க. அதே மாதிரியாக கரெக்டாக 8 நாளோ 1 மாதத்துக்குள்ளே நமக்கு என்ன நடக்கணும் வேண்டுமோ அது உடனே நடந்துடும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காளி, மயானத்தில் தான் இருக்குது காளி. ஆனால் எதுவுமே உருவரும் எதுவுமே இருக்காது. இந்த இதில் இருக்கு இந்த காளி. ஆமாம், பனைமரத்துலாம் இருக்குது, இதை வச்சு தான் வணங்குவாங்க. ஆனால் மயானத்தில் தான் இதெல்லாம் இருக்குது அந்த காளி. இந்த இதில் தான் எல்லாம் பூ போடுறது வைக்கிறது எல்லாமே எரிக்கிறது எல்லாமே இதில் தான் பார்த்துங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காளி. இந்த காளிகளுக்கு வந்து எல்லோரும் வந்து பயனடைங்க. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காளி, பவர்ஃபுல்லான ஒரு காளி. என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுப்பாதா காளியா தேவி. இது ஆம்பக்குடி அஞ்சு விட்டு காளின்னு பேர். சிவகங்கை மாவட்டம் புதுவையிலேருந்து ஆம்பக்குடி வரணும். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த காளி கோயில். இது எல்லோரும் வந்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.